काली कुच्च समायुक्त माया पुरोपदेशतः प्रणवात्त प्रबोधिन्यौ नमामि गुरुपादुके श्री गुरुभ्यो नमः क्रीम मात्रे नमः नमस्सदसे இன்றைக்கு உலக மகளிர் தினம் பற்றின தகவல் செய்திகளை பார்க்கலாம். இதை பற்றின நம்முடைய கருத்துக்கள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த உலக மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு கொண்டாட்டத்திற்கான தினமே கிடையாது, இது ஒரு போராட்டத்திற்கான தினமாக தான் சரித்திரத்தில் உருவாகி இருந்து வந்திருக்கு. என்ன போராட்டம்னால், ஓட்டுரிமைக்கும் சமமான சம்பளத்திற்குமான போராட்டம். எங்க ஆரம்பிச்சது, ரஷ்ய நாட்டில் 1917 பிப்ரவரி புரட்சி என்று அழைக்கப்படக்கூடிய பிப்ரவரி 28 நடத்த தொடங்கி மார்ச் 7 வரையில ஒரு புரட்சி பெண்களால் தெருக்கள்ல நடந்திருக்கு. இந்த புரட்சி நடந்த பொழுதுதான் பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடின ஒரு சம்பவமும் நடந்தது. இப்படி பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடின இந்த புரட்சிக்கு பிறகு அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படக்கூடிய ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சியே இதிலிருந்து தான் உருவாகி இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதாவது, பெண்களினால் உருவாக்கப்பட்ட புரட்சியின் மூலமாக ஒன்று கூடின தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள் அந்த நாட்டினுடைய ஜார் மன்னனையே வீழ்த்தக்கூடிய அளவிலே அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. பெண்களைப் போல் போராடுவோம், தாய்மார்களைப் போல் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கோஷமாக இருந்திருக்கு கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில், கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் பொழுது. ஆனால் எல்லா விதத்திலேயும் பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கு 1965 கிட்டத்தட்ட ஆயிருக்கு ரஷ்யாவிலேயே. இப்போ உலக யுத்தம் முடிந்த பிறகு 1942-43 உலக நாடுகள் கூடி இந்த மாதிரி வந்து மார்ச் 7 பெண்கள் தினமாக அறிவிக்க வேண்டும்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு மித்தே உருவாக்கிடுச்சு அமெரிக்கா. என்னன்னா, 1857 இதில் இந்த பஞ்சு பயிர் இடக்கூடிய இடத்துல வந்துட்டு பருத்தி பயிர் செய்யக்கூடிய இடத்துல வந்துட்டு பெண்கள் போராட்டம் பண்ணினாங்க மார்ச் 7, அது உலக மகளிர் தினம்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொய்யான பிரச்சாரம் ஒன்றத்தையும் அமெரிக்கா ஆரம்பிச்சிச்சு ரஷ்யாவுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ரொம்ப நாள் வெறியிலும் அது உண்மையிலே நம்பிட்டு இருந்தாங்க. 1970 வெறியிலும் அது உண்மையிலே நம்பிட்டு இருந்தாங்க. இது அமெரிக்கா விஷயத்தை பார்த்தோம்னா 1965 தான் பெண்களுக்கு அந்த நாட்டில் ஓட்டுரிமையே கொடுக்கப்படுகிறது. 5 தப்பாக நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் 1960 அந்த காலகட்டத்தில் தான் எல்லா தரப்பு பெண்களுக்கும் ஓட்டுரிமையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் தினம், உலக மகளிர் தினம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது. சில நாட்டில் நேஷனல் ஹாலிடே, சில நாட்டில் நேஷனல் ஹாலிடே கிடையாது, சில நாட்டில் வந்துட்டு பிரச்சாரங்கள் நடக்கும், சில நாட்டில் வந்து உரிமைக்கான போராட்டங்கள், புதிய தீர்மானங்கள் போடப்படும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பெண்களினுடைய நன்மையை சார்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கு. நாளைக்கு நம்முடைய அலுவலகத்திலையும் இதை ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக கொண்டாடுறதாக இருக்கும். இப்போ இந்த பெண்கள் தினம், மகளிர் தினம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நம்முடைய நாட்டிலே என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது, பொதுவாகவே பெண்ணியம் நம்முடைய நாட்டிலே என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறதை இப்போ நம்ம கொஞ்சம் சீருதிக்கு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கு முன்னாடி பெண்களை பற்றிய நம்முடைய தேசத்தினுடைய பொதுவான மொத்த கருத்து என்னங்கிறத பார்த்துடலாம். எத்த நாரியாஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. மனுநீதி என்ன சொல்றதுன்னா, எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்கிறார்கள். இது எப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்னு பார்ப்போம். அதாவது, எதை எடுத்தாலும் நம்முடைய தேசத்தில் தெய்வங்களோடு முடிச்சு போட்டு தான் பேசுவாங்க. சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, அதிதி தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா. இதுக்கு சாதாரணமாக நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னு பொதுவாக எல்லாருடைய ஈவன் பண்டிதர்கள் நிறைய பேர்கிட்ட கூட பார்த்தா வந்துட்டு தாயை வணங்குகிறோம், தந்தையை வணங்குகிறோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வந்துட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இதை கொஞ்சம் நம்ம யதார்த்தமாக பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. மாத்ரு தேவோபவா, தாய் தெய்வமாக இருக்கிறாள், தந்தை தெய்வமாக இருக்கிறார், குரு தெய்வமாக இருக்கிறார். இப்படி எல்லாருக்குமே தெய்வ நிலை கொடுக்கக்கூடிய தன்மை இங்கே நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தில் இருக்கு. ஏன்னா
நம்ம நாட்டில் வந்துட்டு காட் மென்னு யாருமே கிடையாது. யூ கேன் ஐதர் பி அ மேன் ஆர் யூ கேன் பி அ காட். இவ்வளோ தான் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எவ்ரி மேன் மஸ்ட் ஆஸ்பயர் டு பி அ காட். இப்போ இந்த ஏ காடாக இருந்து அதிலிருந்து தி காடாக மாறுறது தான் நம்மளுடைய கொள்கை. இது வந்து ரொம்ப ஆன்மீக பேச்சாக போயிடுவதுக்குள்ளே போனோம்னா இதை ஒரு வேறு ஒரு நாள் பார்க்கலாம். இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய தேசத்திலே பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. இதில் வேதம் படிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஒன்று இருந்துட்டு இருக்கு. ஆனால் கார்கி, மைத்ரேயி, வாசக்கரவா, லோகமுத்ரா போன்ற பல பேர் வந்து வேதங்களை எழுதியிருக்கிறார்கள். வாக் போன்ற பல பேர் வந்து வேதங்களை எழுதியே இருக்கிறார்கள். அவர்களுடைய சூத்தங்கள் அவர்களுடைய பெயர்களாலேயே வழங்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு. உபனிஷத்துகள்லையும் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய காலங்களிலேயும் நிறைய பெண்களை பற்றின குறிப்புகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அமரகோஷம் போன்ற புஸ்தகங்கள்லாம் காணப்படும். நிறைய பெண் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் பற்றின குறிப்புகள்லாம் காணப்படும். ஆனால் வேதம் படிப்பதற்கு ஸ்பெசிஃபிக்காக உரிமை இல்லை அப்படின்னு சொன்னது அதே மனுஸ்மிருதி தான். என்ன சொல்றதுன்னா, வேதத்தை படிப்பதற்கான அனுஷ்டானங்களை பெண்கள் அனுஷ்டிக்கவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய சகோதரனுக்கோ, மகனுக்கோ, தந்தைக்கோ, கணவனுக்கோ உணவு சமைத்து போடுவதன் மூலமாகவே, அவனுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வதன் மூலமாகவே 50% புண்ணியம் கிடைக்கிறது, 50% தர்ம பலன் கிடைச்சிருது. சரி, இப்ப இந்த 50% தர்ம பலனை கணவன் கொடுப்பதனால் அவனுக்கு ஒரு தர்ம பலன் வரும் இல்லையா? அதுக்கு என்ன ஆகும்? அதுலேயும் 50%. இப்படி 50-50-50% போய் இன்ஃபைனிட்டிசமால கால்குலஸ்ல கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100% பெண்களுக்கு தான் போய் சேரும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அதாவது பெற்றவர்கள் செய்தது பிள்ளைகள் தலையில் அப்படிங்கிறதுக்கே சாஸ்திர பிரமாணம் கிடையாது. அது சும்மா நம்ம வந்து பாமரர்கள் வழக்கா பொது வழக்கா தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நிஜமாவே பெற்றவர்கள் செய்தது பிள்ளைகள் தலையில்ங்கிறதுக்கு எந்த விதமான சாஸ்திர பிரமாணமும் கிடையாது, பாபம். ஆனால் புண்ணியம் பார்த்தால், பெற்றவர்கள் புண்ணியம் செய்தால் பிள்ளைகளை போய் சேரும், பிள்ளைகள் புண்ணியம் செய்தால் பெற்றவர்களை போய் சேரும். ஆனால் தந்தை புண்ணியம் செய்தால், கணவன் புண்ணியம் செய்தால் மனைவியை போய் சேரும், மகன் புண்ணியம் செய்தால் தாயை போய் சேரும், தந்தை புண்ணியம் செய்தால் மகளை போய் சேரும், சகோதரன் புண்ணியம் செய்தால் சகோதரியை போய் சேரும். இப்படின்னு பெண்களுக்கு இருக்கக்கூடிய உயர்வு நிலை நம்மால் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பேசுகிறோமே, அடக்குமுறையே இல்லையா, அப்படியே அப்ரப்டாக மறுக்க போறீங்களா, பிளாங்கெட்டாக மறுக்க போறீங்களான்னு கேட்டால் கிடையாது. நம்முடைய சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில் பெண்களை அடக்குமுறை செய்ய வேண்டிய தேவை ஏற்படலை, பாதுகாப்பு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. எப்பன்னா, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பின் பொழுது நம்முடைய பெண்களை பாதுகாப்பு செய்ய வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டது. தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக நமக்கு அந்த தேவை ஏற்பட்ட காலத்தில் சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அந்த கட்டுப்பாடுகள், விதிமுறைகளை தவறாக பயன்படுத்தி கொண்ட ஆண்களும் இருக்கிறார்கள். ஏன்னா மனித மனம்தானே, அதாவது பொறாமையும் பேராசையும் சுயநலமும், இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலே போதும். இது 3 சேர்ந்து சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கேன், அதனால சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கவே இல்லையா, நிச்சயமாக பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது எது 2 என்று கேட்டால், ஒரு பக்கம் ஒரு கலாச்சாரத்தில், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் சுத்தமாக பெண்களுக்கு உரிமையே கிடையாது. இதை பற்றி பேசும்பொழுது, பெண் உரிமை, பெண்ணியம் அப்படின்றத பற்றி நம்ம பேசும்பொழுது நிச்சயமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அது முத்தலாக் சட்டம், முத்தலாக் தடை சட்டம். அதாவது இஸ்லாமிய திருமணங்களில் கணவன் மனைவி 2 சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் அந்த திருமண ஒப்பந்தத்துக்குள் நுழைகிறார்கள். ஆனால் அந்த திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை கணவனுக்கு மட்டுமே இருக்கிறதுன்றது அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முத்தலாக் சட்டம் வந்தது. இதற்கு எவ்வளவோ எதிர்ப்பு எல்லாமே வந்துச்சு. இதை நம்ம சொல்லும் பொழுது, இப்போ பெண்களுடைய சமூக நீதியை, பெண்களுடைய சம நீதியை, பெண்களுடைய சம உரிமையை பாதுகாப்பது என்கின்ற கேள்வியே இல்லாத கலாச்சாரம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஏவாள்தான் ஆதாமை அந்த பாவமாகிய மரத்திலிருந்து கனியை உண்ணச் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பெண்கள் அனைவருமே பாவம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் மேற்கு பக்கம். கிழக்கு பக்கத்தில் இந்த சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது?
பெண்களுக்கு எல்லா தர்மத்திலும் பலன் உண்டு, அவள் அந்த தர்மத்தை நேரடியாக செய்யவில்லை என்றாலும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒருவன் எவ்வளவு பெரிய ஆசாமியா இருந்தாலும், அவன் எவ்வளவு புகழ் வாய்ந்தவனா இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு தீமை இழைத்தான் என்று சொன்னால் அவன் அழிந்து போவான், தெய்வம் அவனை கையால் கொல்லும். சொல்லக்கூடியதுக்கு எல்லா காவியங்கள்லையும், எல்லா இத்திகாசங்கள்லையும், எல்லா புராணங்கள்லையுமே சாட்சியம் இருக்கு. வேற என்ன செஞ்சாலும் தப்பிச்சிடலாம், பெண்களுக்கு தீங்கு செய்தால் மட்டும் தப்பிச்சதாக கதையே கிடையாது. அவன் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும், அவன் என்ன அரக்கனா இருந்தாலும், தேவனா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், எந்த ஜாத்தியை சேர்ந்தவனாக இருந்தாலும், நான் ஜாத்தின்னு சொல்றது இங்க பிறப்பின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு மாற்ற ஒரு ஒரு பிரிவினையை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அது எந்த ஜாத்தினா, மிருக ஜாதி வேற, மனுஷ ஜாதி வேற, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஜாதி தேவதாக இருந்தாலும் அகலிய கிட்ட விளையாடினா உடம்பெல்லாம் 1000 யோனிகளா போக வேண்டியதுதான் இந்திரனை கூட. சீதை கிட்ட வந்து ஜெயந்தன் விளையாடினான்னா கண்ணு போயிடும். இப்படி பெண்களிடத்தில் விளையாடினால், பெண்களை துன்புறுத்தினால், அதற்கான துன்பம் மொத்தத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். ஒரு உபன்யாசகர் ஒருத்தர் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்தது, ராமருக்கு வரலாமா கஷ்டம் அப்படின்ன பொழுது, சூர்பனகைய மூக்க அறுத்தார் இல்ல, லக்ஷ்மணா அறுத்தான், சும்மா இருந்தார் இல்ல பார்த்துட்டு, அந்த பாவம் இவருடைய தலையில விடியாம போயிருக்குமா, அந்த கர்மா இவருடைய தலையில விடியாம போயிருக்குமாங்கிற ஒரு, இது வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியான ஒரு கேள்வியும் கிடையாது, இது வந்துட்டு ஒரு புராண ரீதியான, இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது, இந்த மாதிரி எந்த வியாக்கியானத்திலையும் இல்லை. ஆனால் அவர் வந்து வார்த்தைக்கியமாக இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். அப்போ எந்த மாதிரியான குணக்கேடான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவகிட்ட தப்பா நடந்துக்க கூடாது, அந்த குணக்கேட்டில் நீயும் பங்கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கலாச்சாரத்திலே பெண்களுக்கு சம உரிமை எல்லாம் கொடுக்கப்படலை, ஆண்களை விட அதிகமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேல் நாட்டவர்கள், வெள்ளைக்காரர்கள், வெள்ளை தோல் உள்ளவர்கள் எந்தெந்த நாட்டை எல்லாம் ஆக்கிரமிச்சாங்களோ அப்ப வந்துட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டாங்க, காட்டு மிராண்டிகளுக்கு இன்ன 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 குணங்கள் இருக்கும், அவர்கள் பெண்களை அடிமைப்படுத்துவார்கள், அவர்கள் பெரியவர்கள் பொய் சொல்லுவார்கள், அதே மாதிரி குழந்தைகளை அடிமைப்படுத்துவார்கள், அவர்களுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் ஏற்றத்தாழ்வு இருக்கும், இப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டாச்சு. அவர்கள் சமூக முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், சமூகத்தில் புரிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கேள்வி கேட்பதற்கு தெரியாது, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட போட்டுட்டு, இவர்கள் தான் காட்டுமிராண்டிகள்னு ஒரு லிஸ்ட கையில எடுத்துக்கிட்டு படையெடுத்து வந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லி வந்து அந்த நாடுகளை கைப்பற்றின பிறகு இந்த லிஸ்ட்ல இருக்கிற குணம் அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாம இருக்குன்ற மாதிரி எழுதிட்டு போயாச்சு, அதை சரி பண்ற பேர் வழின்னு சொல்லி ஆண்டுட்டும் போயாச்சு, கொள்ளையடிச்சிட்டும் போயாச்சு. அப்ப அந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்க மாதிரி நமக்கே ஒரு பொய்யான மாய தோற்றம் ஒண்ணு உருவாயிருக்கு. இன்றைக்கு பேசப்படக்கூடிய பெண்ணியத்திலே கண்ணியம் இருக்கிறதாங்கிற கேள்வியை நான் இன்னைக்கு, பெண் மகளிர் தினமா இருந்தாலும் நான் இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கறதுக்கு விரும்புறேன். இன்றைக்கு பேசக்கூடிய பெண்ணியத்திலே கண்ணியம் இருக்கிறதா? சுயமரியாதைக்கும் ஆணவத்திற்கும் உள்ள கோட்டை இந்த பெண்ணியம் தாண்டிச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். முத்தலாக்கு பத்தி பேசுறீங்களே, அப்ப சபரிமலையை பத்தி என்ன சொல்றீங்க? நிச்சயமா இந்த கேள்வி வரும். அதாவது முத்தலாக் என்பது ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வாழ்க்கையே அமைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் சம்பந்தப்பட்டது. சபரிமலைங்கிறது ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதிலேயும் எல்லா பெண்களுக்கும் தடை கிடையாது, உடம்பிலே பைஷ்டை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இதுக்கு அவர்களுடைய அந்த தாய்மை தன்மை அடையக்கூடிய அந்த நிலைமை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே அது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக ரீதியாக, யோக ரீதியாக, ஈவன் பிராணிக் ஹீலிங், ரைக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு, இது வந்து யூத மதத்திலையும் இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு மாத விடாய் உள்ள பெண் வந்துட்டு அசுத்தம் உள்ளவள் அப்படிங்கிறது யூத மதத்திலையும் இருக்கு, அவங்களுடைய செமட்டிக் ரிலிஜியன்ஸ்லயும் அதை ஒத்துக்கிறாங்க. அப்படி எல்லா மதங்கள்லையுமே அது ஒரு பெண்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய காலம்னு அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம்னு சொல்றோம். நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா அது அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆக்கல்ட் சயின்ஸே இருக்கு, அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டும். ஆனால் அந்த பூப்பெய்திய காலத்திலிருந்து அவர்களுடைய மாதவிடாய் நிற்கக்கூடிய காலம் வரையில் மட்டும்தான் அவர்களுக்கு உள்ள செல்றதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி பிரம்மச்சாரி சாமி ஐயப்பன் கோயிலுக்கு போறது இவங்களுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வந்து ஆற்றுக்கரா பகவதி கோயிலுக்கு போறதுக்கு ஆண்களுக்கு உரிமை கிடையாது. இவ்வளவுதான் இருக்கிற சமாச்சாரம் இதுதான். இப்படி நியமங்களின் அடிப்படையிலே பிரிக்கப்படுவது என்பது வேறு, உங்களுடைய வாழ்க்கையே பாதித்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு மனமுறிவுங்கிறது வேற. இந்த மனமுறிவையும் ஒரு கோவிலுக்கு போக முடியாததையும் கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு ஹிப்போக்ரசி இருக்குன்னு சொன்னா, அல்லது அறிவு குறைபாடு இருக்குன்னு சொன்னா, அப்பொழுது அவர்கள் சமூகத்தில் எதையுமே பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். அச்சா, அடுத்தது நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை, முக்காவாசி இங்க வந்து கிழக்கு ஆசிய நாடுகளுடைய பொருளாதாரத்தையே, தூர கிழக்காசிய நாடுகள், இங்கே இருக்கக்கூடிய பர்மா, ஜப்பான், இந்தோனேஷியா, அப்புறமா வந்து இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் உள்பட எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்திற்குமே பொதுவாக பெண் தன்மை வாய்ந்த பொருளாதாரம், ஃபெமினைன் எக்கானமின்னு பேர். யூரோப், அமெரிக்கா போன்ற தேசங்களில் இருக்கக்கூடிய எக்கானமிக்கு பேர் வந்து மாஸ்குலைன் எக்கானமி, ஆண் தன்மை வாய்ந்த பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டால், சேமிப்பின் அடிப்படையில் உருவான தக்க வைத்துக் கொள்ளப்பட்ட பொருளாதாரம். என்னது? பெண் தன்மை உள்ள பொருளாதாரம். செலவு கடன் அடிப்படையிலே இருக்கக்கூடிய பொருளாதாரம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியது ஆண் தன்மை உள்ள பொருளாதாரம் தான். பொருளாதார அறிஞர்கள் இதை பகுக்கிறாங்க. நம்முடைய பெண்கள் சேமிக்கும் தன்மை உடையவர்கள்ங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. சிறுவாணி காசு எடுத்துக்காத வீடு உண்டா, இல்லை கணவன் கொடுக்குற காசில் வந்துட்டு மொத்தமாக பர்ஃபெக்டாக கணக்கை காமிச்சு 5 பைசா 5 பைசா செலவு பண்ணி வச்சா கடைசியில் வந்து புள்ள குட்டியை படிக்க வைக்க முடியாது, பொண்ணு கல்யாணம் பண்ணி விட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தெருவில் நிற்க வேண்டியதான் குடும்பம். எந்த குடும்பத்துலலாம் பொறுப்பான அப்பாக்கள் இல்லையோ, எந்த குடும்பத்துலலாம் பொறுப்பான அம்மாக்கள் இருந்தாங்களோ, இவங்களுக்கெல்லாம் இந்த உண்மை 200% தெரியும். மற்றவங்க எல்லாருக்குமே இந்த உண்மை, நல்லபடி சேமித்து வைக்கிற அப்பாவாகவே இருந்தால் கூட அதுக்கு அம்மா எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்கிற உண்மை 100% தெரியும். அப்போ பொதுவாகவே பெண்கள் செலவாளிகள்னு நம்ம ஜோக்கெல்லாம் அடிக்கிறோமே, அது எங்கேருந்து வந்துச்சு? அதுவும் மேல் நாட்டு இறக்குமதி தான், ஆங்கிலேயர்களோட இறக்குமதி. என்னென்னா, இந்தியாவிலிருந்து விக்டோரியன் இராவில் இந்தியாவிலிருந்து ஆபரணங்களும் ஆடைகளும், சைனாவிலிருந்து பட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே போய் சேர்ந்த பொழுது அதை வாங்குவதற்காக நிலத்தை எல்லாம் விற்றுருக்குறாங்க அங்கே இருந்த சீமாட்டிகள். அப்போ தான் இந்த விமன் ஆர் ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படிங்கக்கூடியது, பெண்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை வாங்கிட்டே இருப்பாங்க, செலவாளிகளாக இருப்பாங்க அப்படின்ற கருத்து அந்த கலாச்சாரத்தில் அங்கேருந்து அந்த சரித்திர பகுதியிலிருந்து உருவான விஷயம். அதுவும் உலக அளவிலே திணிக்கப்பட்டு இவர்களுடைய இயல்பு அதுக்காக அந்த மாதிரி மாறிடுச்சான்னு பார்த்தா இவர்களுடைய இயல்பெல்லாம் அந்த மாதிரி மாறிடல. ஆனால் அந்த உலக அளவில் அந்த கருத்து பொதுவான ஒரு கருத்தாக ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை, அதாவது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. குளோபலி அக்செப்டட் ஃபேக்ட்ஸ் பட் தே ஆர் நாட் ட்ரூத்ஸ். அது உண்மைதானே தவிர்த்து சத்தியம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ ஒரு பக்க கலாச்சாரத்தில் பெண்களை சூன்யக்காரிகள்னு சொல்லி எரிச்சிருக்காங்க. இன்னி வேறும் ஒரு பெண்ணால் வந்துட்டு கன்னியாஸ்திரியாக வேணா மாற முடியுமே தவிர்த்து ஒரு பாதிரியாராக மாற முடியாது. பெண் பாதிரியார்கள் கிடையாது, பெண் போப் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பெண்கள் போராடலாமா கையில் ஆயுதம் எடுத்துங்கிற கேள்விக்கு ஒரு கலாச்சாரத்தில் பதில் கிடையாது. தலையிலிருந்து கால் வரைக்கும் கருப்பு துளி போட்டு மூடி வைக்கக்கூடிய கலாச்சாரம். இன்னொரு பக்கத்தில் எல்லா விஷயத்திலையும் சம உரிமை கொடுக்கக்கூடிய கலாச்சாரம். இப்போ இந்த கலாச்சாரத்திலே இருக்கக்கூடிய பெண்ணியம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்ணியத்தை இல்லைன்னு சொல்லி அதை உருவாக்குகிறோம்னு சொல்லி நம்முடைய தேசத்தினுடைய மாண்பை பலத்தை கெடுக்கக்கூடிய வேலைதான் இன்று பேசப்படக்கூடிய மேல் நாட்டு பெண்ணிய கருத்துக்கள்ங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். நடா அது மகளிர் தினம் அதுவுமா இப்படி பெண்களுக்கு எதிராக பேசுகிறானேன்னு சில பேருக்கு தோணலாம். நான் பேசின வார்த்தையில் பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒன்றாவது இருந்துச்சா? நம் தேசத்து பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய, இந்த காலத்தில் வாழக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணையும் அவமானப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையுமே நான் சொல்லலை. நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய நாட்டிற்கு தேவையான பெண்ணியம் என்ன என்று பார்த்தால் கண்ணியம்தான். அதாவது ஆண்களை பொதுவாக மதிக்க மாட்டேன் என்று சொல்லி
தெருவில் இருக்கிற ஆணை மதிக்காம, கூட வேலை பார்க்குற ஆணை மதிக்காம, நண்பர்களில் இருக்க ஆண்களை மதிக்காமல், அதுக்கப்புறம் கணவனை மதிக்காம, சகோதரனை மதிக்காம, கடைசியில் பெத்த தகப்பனையே மதிக்காத லெவலில் தானே போய் நிற்குது. ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் யாருடைய குடும்ப வாழ்க்கையாவது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்கள் பேரை சொல்லி அவர்களை அவமானப்படுத்துறதுக்கு விரும்பலை. ஒரு வரிசை நீங்களே லிஸ்ட்டு போட்டு பாருங்க உங்கள் மனசுக்குள்ள, இவங்க 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 எல்லாருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், எப்பொழுது தனித்துவம் உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட அதிகமாக மதிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஸ்வதர்மம் கெட்டு போயிடும். ஸ்வதர்மத்தினுடைய ஆரம்ப புள்ளி குடும்ப அமைப்பு. அதாவது நான் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த அகந்தைக்கும் சுயமரியாதைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னை நீ கேள்வி கேட்டாலே தப்புன்னு சொல்லக்கூடியது அகந்தை. என்னை நீ கேள்வி கேட்குற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சுயமரியாதை. இப்பொழுது பெண்களுக்கு சுயமரியாதையை உருவாக்குகிறேன் என்ற பெயரில் அகந்தை உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்று பார்த்தால், மேல் நாட்டு பெண்ணியத்தை போலவே இங்கேயும் பெண்ணியம் வேண்டும். அப்படின்னா மேல் நாட்டு பொருளாதாரத்தை போலவே இங்கேயும் பொருளாதாரம் வேண்டும். மேல் நாட்டு கடனை போலவே நம்ம நாட்டிலையும் தலைக்கு தலை பர்சனல் கடன்காரனா இருக்கணும். அப்பா அம்மாவை பார்த்துக்க கூடாது. இதுக்கு எல்லாம் தயாரா இருந்தா பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இதுக்கு எல்லாம் தயாரா இருந்தா அதையும் நம்ம இறக்குமதி பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்பொழுது இவ்வளவு பழைய கலாச்சாரம், இவ்வளவு ஒரு உறுதியான ஒரு கலாச்சாரம் இருக்கோ, அப்ப அதில் உள்ள கருத்துகள் கொஞ்சமாவது கரெக்டா இருக்கணுங்கிற சிந்தனை கடந்த 100-150 வருஷமா இல்லாமலே போச்சுங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். இருக்கட்டும். இப்போ ரீசண்டா நம்ம விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த 90ML அதை பத்தி எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. இருந்தாலும் சின்ன ஒரு உதாரணம், எந்த அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் பார்த்துக்கோங்க. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேசம் பெண்களை மதிக்கக்கூடிய தேசம். காதலிக்கும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்னு பாரதி சொல்றார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வள்ளுவர் என்ன சொல்றாரு, கொழுநன் தழா தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுவள் பெய்யன பெய்யும் மழை. திரும்ப சொல்றேன் திருக்குறள், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவள் பெய்யன பெய்யும் மழை. இவர் என்ன சொல்றார், கணவனை வணங்கி தெய்வத்தை வணங்காமல் இருப்பவள் சொன்னால் மழை பெய்யும். அந்த அளவுக்கு அவளுக்கு யோக சித்தி, யோக வல்லமை ஏற்படும், தவ வலிமை ஏற்படும். இன்னொரு பக்கம் வள்ளுவர் சொல்றது இது, பாரதி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காதலுக்கும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்ங்கிறது. அப்பொழுது மனைவி கணவனை தெய்வமாக மதிக்க வேண்டும், கணவன் மனைவியை தெய்வமாக மதிக்க வேண்டும், இவ்வளவுதானே இருக்கிறது. இதுல கணவனை மனைவி தெய்வமாக மதிக்க வேண்டும்னு சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதனால பெண்ணடிமை பெண்ணடிமைன்னு பேசக்கூடியது நிச்சயமாக அது நியாயமான ஒரு வாதமே கிடையாதுங்கிறது நமக்கு புரியுது. ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பெண்களினுடைய உண்மையான உரிமை என்ன? ஒரு தாய்க்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, ஒரு சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, ஒரு மனைவிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நிச்சயமா ஈடுபட்டு பார்த்தோம்னா அதிகம் வராது. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும், அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஒரு தந்தைக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, கணவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, சகோதரனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, மகனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட, ஒரு தனிப்பட்ட ஆணுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை நம்ம ஈடுபட்டு பார்க்கவே முடியாது. அப்ப நான் தனிப்பட்டவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு இந்த குடும்ப அமைப்புங்கிறதுல இருந்து அவன் விலகி போறதுக்கு ஆரம்பிச்சாலே அங்க நம்முடைய கலாச்சாரம் அடிவாங்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அதாவது மாட்டுக்கறி சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது, அப்புறம் இதுக்கு ஜாதி வித்தியாசம் பாராட்டக்கூடாது, அதுக்கப்புறம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரம். நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய பக்தி, நம்முடைய சம தர்மமான உணர்வு, அதன் பிறகு நாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு வைத்திருக்கக்கூடியது, இது எல்லாவற்றையுமே புதிய கொள்கைகளை கொண்டு வரோம், முன்னேறின கொள்கைகளை கொண்டு வரோம், தேசத்துக்கு முன்னேற்றம் கொண்டு வரோம், பழமைவாதத்தை ஒழிக்கிறோங்கிற பேர்ல இது எல்லாத்தையுமே இவர்கள் இடிப்பதன் மூலமாக என்ன செய்கிறார்கள்னு பார்த்தோம்னா, இந்த தேசத்தினுடைய ஆன்மாவை குலைக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள்.
இந்த தேசத்தினுடைய ஆன்மாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பெண்கள். பெண்களின் மேல் ஆண்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, அந்த மரியாதையை தங்களுக்கு வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய பெண்கள். இது ரெண்டுத்துல ஒன்னு குறைஞ்சாலும் இன்னொன்று குறைஞ்சு போயிடும். இது இருக்கட்டும். நிர்பயா விஷயத்தை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். இங்க எப்படி எப்ப நிர்பயா கேஸ் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் 9 பேர் சேர்ந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொம்பளைய தூக்கி கொண்டு போய் ஒரு 9 இடத்துலயோ 10 இடத்துலயோ வச்சு கற்பை வச்சு குத்துயிரும் கொலையுருமா தூக்கி கொண்டு போய் போட்டுருக்கிறானுங்க. 3 மாசத்துக்கு அப்புறமா அதை பத்தி எழுதினதுக்காக ஒரு பிளாக் ஸ்பாட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பேர்ல அந்த ஃபுட்பால் ஹூலியன் அசோசியேஷன், எந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்க வந்து கற்பழிச்சாங்களோ அவங்க வந்து $1 மில்லியன் கேஸ் கொடுத்துருக்கிறாங்க. இது வந்து நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்க நிர்பயா இஷ்யூ நடக்குது. அப்ப இந்த நிர்பயா இஷ்யூ வெளியில வந்து குளோபல் மீடியால ஃபோக்கஸ் ஆனதுனால அதுவும் சேர்ந்து ஃபோக்கஸ் ஆகி அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க அந்த அம்மாவை. இதுதான் அமெரிக்காவுடைய நிலைமை. இது நடந்த US நடந்துச்சு. இதுதான் அமெரிக்காவுடைய பெண்கள் பேர்ல மரியாதை இருக்கக்கூடிய அழகு. நம்முடைய மரியாதை எப்படி இருக்குன்னு பார்த்தா, எவனோ ஒரு கொடூரன் ஒருத்தன், ஒரு மிருகம் ஒருத்தன் ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கிற காரணத்துக்காக தேசமே 3 மாசம் நகராம இருந்துச்சு. எத்தனை பேரணிகள், எத்தனை விழிப்புணர்வு முகாம்கள், எத்தனை இடத்துல எத்தனை விதமான போராட்டங்கள் நடந்துச்சு. இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் அதோடு கூட சேர்ந்து பெண்களை மதிக்காத தேசம், காமாந்தகார தேசம் என்பது போன்ற ஒரு கொடுமையான ஒரு, நம்முடைய இளைஞர்கள் எல்லோரும் காமாந்தகாரர்கள் என்பது போன்ற ஒரு கொடுமையான ஒரு சித்தரிப்பும் உலக மீடியாவில் நடந்துருச்சு. இன்டர்நேஷனல் மீடியால எங்க பார்த்தாலும் இதே பேச்சு. இந்திய இளைஞர்கள், இந்திய ஏண்டா இந்திய இளைஞர்கள்னு சொல்ற, ஒரு இந்திய இளைஞர்னு சொல்லிப்படுது. அதே மாதிரி ஒரு இந்திய பெண் அப்படின்னு நம்ம சொல்லி சில பேரை ஓரம் கட்டிடலாம். இன்றைக்கும் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விதத்திலே, சேமிப்பை செயல்படுத்தக்கூடிய விதத்திலே, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விதத்திலே அச்சாணியாக இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கிறவங்க அந்த மாதிரி பெண்கள் தான். ஆனால் வெளியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒருவேளை நம்ம இருக்கிற விதம் தப்போங்கிற சிந்தனையே இவங்களுக்கெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த மகளிர் தினத்தில் அம்பாள் கிட்ட என்னுடைய பிரார்த்தனை. அது மாத்திரம் இல்லாமல் பெண்மையை போற்றுவதும் பாரதி சொன்னது, நானும் அதையே தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல என்னை போன்ற ஒரு காளி பக்தன், சக்தி உபாசகன் எந்த இடத்திலும் பெண்களுக்கு எதிராக வாய் திறந்து பேச முடியாது, மாட்டேன்னு சொல்லலை, முடியாது. காரணம் என்னன்னா, சாகாமல் இருப்பது நம் சதுரால் அன்று, சக்தி அருளால் அன்றோ பிறந்தோம் பார்மேல். எந்த சக்தி அருளால பிறந்திருக்கோம்? 2 சக்தி அருளால பிறந்திருக்கோம். 1, ஆதிசக்தி காளியினுடைய அருளால பிறந்திருக்கேன். 2, எங்க அம்மாவாகிய சக்தி, அவளுடைய அருள் தான் எனக்கு அவள் உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது கொடுத்த எனர்ஜி, வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த பால். இது 2 தன்னாலையும் தானே நான் வளர்ந்திருக்கேன். இது ஒவ்வொரு ஆணுக்கும் உண்மைதானே. இவ்வளவு ஆழமா போயிட்டு உண்மையை, பெண்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கலாச்சாரத்துல பெண்களுக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். போலியான பிரச்சாரங்களை, நம்முடைய தேசத்தின் ஆன்மாவை குலைக்கணுங்கிறதுக்கான பிரச்சாரங்களை இந்த மகளிர் தினத்திலேயாவது எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க, அதை நம்ம கண்டுக்காம இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 1965 வருஷத்துல தான் பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடைக்குது எங்க அமெரிக்காவில். 1963 தெரியல, இந்திரா காந்தி முதல் பிரதம மந்திரி, பெண் பிரதம மந்திரி நம்முடைய நாட்டுக்கு. ஓட்டுரிமையே கிடையாது US இவங்க பெண்ணுரிமையை பத்தி பேசுறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே ஓட்டுரிமையை கொடுத்ததா மட்டும் கிடையாது, ஆட்சி உரிமையே கொடுத்தாச்சு. இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு மன்னிக்கணும். அதுவும் கணவனை இழந்தவர்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர்த்து, சொல்லக்கூடிய இதே தேசத்துல கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு அவருக்கு அந்த தகுதியினால கிடைக்கல பதவி, அவர் யாருடைய மகள்ங்கிறதுனால பதவி கிடைச்சதா இல்லையா, அதே மாதிரி அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சது என்ன, இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் எங்கே கைம்பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது என்று காலம் காலமாக ஒரு பிரச்சாரம் உருவாக்கப்பட்டதோ, அங்கே அதே நிலைமையில் இருக்கக்கூடிய, நியாயமாக அப்படி பார்த்தா சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பெண் நாட்டின் பிரதமராக மாறுகிறார். எங்கேயாவது உண்டா? மார்கரெட் டாட்சர்லாம் அதுக்கப்புறம்தான். இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பிரதமராக வந்த முதல் பெண்மணி இந்திரா காந்தியாகத்தான் இருப்பார்.
இந்த மாதிரி எவ்வளவோ பெண் சாதனையாளர்கள் பக்தியில உருந்து போய் உறரக்கூடிய அந்த அளவுக்கு கோபிகைகள் மாதிரி யாராலையும் பக்தி பண்ண முடியாது, கோபிகைகளுடைய பக்தி எனக்கு வரமாட்டாதுன்றதே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஞானிகள் அழுதுருக்காங்க. மீராவினுடைய பக்தி எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஞானிகள் அழுதுருக்காங்க. அந்த மாதிரியான கலாச்சாரம் அவர்களுக்கு என்று வழிமுறைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு என்று அவர்களுடைய உடல் அமைப்புக்கும் அவர்களுடைய உள்ள அமைப்பிற்கும் தகுந்தார் போன்று இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள், ஆன்மீக வழிமுறைகள் நம்முடைய தேசத்தில் விரவி கிடக்கின்றன. அதே போல சமூக அமைப்பிலும் குடும்ப அமைப்பிலும் அவர்கள் தான் பிரதானம், பெண்கள் தான் பிரதானம், அவர்களுடைய அடியுற்றி தான் ஆண்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எத்திர நாரியஸ்து பூஞ்சந்தே ரமந்தே தத்திர தேவதாக. நமஸ்காரம். கச்சம் யோரா வ்ரணிமஹே காதும் யஜ்ஞாயா காதும் யஜ்ஞபதயே தைரி ஸ்வஸ்தி நஸ்துனஹ ஸ்வஸ்திர் மானுஷேப்யஹ ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம் ஷன்னோ அஸ்து த்விபதேஹே சஞ்சதுஷ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்ஸதசே மாத்ரே நமஹா.